இத்தாலியில் கொரோனா அச்சுறுத்தலால் வீட்டில் முடங்கியுள்ள மக்கள் அதிலிருந்து மீண்டு வரும் வகையில் வீட்டின் மாடியில் நின்றபடி பாடல் பாடும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் பரவியுள்ள நிலையில் சீனாவுக்கு அடுத்தபடியாக இத்தாலியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் மக்கள் வீட்டில் முடங்கியுள்ளதால் சாலைகள் வெறிச்சோடியுள்ளன. கொரோனா அச்சத்திலிருந்து மீண்டு வரும் வகையில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிப்பவர்கள் பால்கனியில் நின்று கொண்டு பாடல்கள் பாடி பொழுதை கழித்து வருகின்றனர். கொரோனா வைரஸ் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வரும் நிலையில் தடுப்பு நடவடிக்கைகள் மூலம் அதை எதிர்த்து போராட வேண்டும் என இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் விராட் கோலி தெரிவித்துள்ளார். ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், அனைவரும் தங்கள் உடல் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும் எனவும் வரமுன் காப்பதே சிறந்தது எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஹிமாச்சல் பிரதேச மாநிலம் கின்னாபூரில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஹிமாச்சல் பிரதேச மாநிலத்தின் ஒரு சில இடங்களில் கடந்த சில நாட்களாக பனிப்பொழிவுடன் மழையும் பெய்து வருகிறது. இந்நிலையில் அங்குள்ள நிசார் பகுதியில் கனமழை காரணமாக பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து முற்றிலும் முடங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அங்கு மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கொரோனா வைரஸ் தாக்கம் காரணமாக மைசூர் அரண்மனை இன்று முதல் வரும் 22ஆம் தேதி வரை சுற்றுலாப் பயணிகளை அனுமதிக்காமல் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அரண்மனை நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். கொரோனா வைரஸ் பீதி காரணமாக பயணிகள் வரத்து வெகுவாக குறைந்ததால் சென்னை விமான நிலையம் வெறிச்சோடி காணப்படுகிறது. போதிய பயணிகள் இல்லாத காரணத்தால் ஒரே நாளில் 28 சர்வதேச விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இலங்கை சென்னை இடையேயான 4 விமானங்கள் உட்பட தோஹா, சிங்கப்பூர், ஜெர்மன், துபாய், மஸ்கட், மலேசியா, தாய்லாந்து ஆகிய இடங்களிலிருந்து சென்னை வரும் 14 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. அதேபோல் சென்னையிலிருந்து செல்லும் 14 விமானங்களும் ரத்து செய்யப்பட்டன. கொரோனா வைரஸ் பரவாமல் இருப்பதற்காக சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்தில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. அசென்டியா மற்றும் தனியார் நிறுவனம் சார்பில் மெட்ரோ நிறுவனத்தின் அனுமதியோடு மக்கள் பயன்படுத்தும் இடங்களில் இந்த கிருமி நாசினி அடிக்கப்பட்டது. முதல் கட்டமாக மெட்ரோ ரயில் நிலையத்திலும் அதனைத் தொடர்ந்து பல்வேறு இடங்களிலும் இந்த மருந்து தெளிக்கப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.